அலைகடல திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிகப் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் நந்தினி. இன்றைக்கி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் சேர்ந்து ஒரு ரூம் மேட்ச் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் நான் வந்து அவங்க எல்லாரையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால நான் வந்து அவங்க எல்லாத்தையுமே ஸ்க்ரோல் பண்ணி நான் ஃபுல்லாக வீடியோவாக கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூனா போனா ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிரு ராசா. ஆட்டமே கலைச்சி போச்சு ராசா, இனிமே எங்க போய் ராசா டீல் பண்றது? சரி வாங்க, அடுத்த மேட்சுக்குள்ள உள்ள என்ட்ராவோ. சரி, இந்த இடத்துல என்ன நடக்குங்கிறத அப்படியே கொஞ்சம் ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். சரி வாங்க போலாம். எல்லாரும் குளோபால் சர மாதிரியே மாத்தி எறிதாங்க. இங்க எனக்குலாம் குளோபால் போடவே வராது தெரியுமா. எங்க அங்க போவாதீங்க, அங்க எனிமி இருக்காங்க, போனானா உங்களை வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. இங்கே இருங்க. நான் தான் சொன்னேன்ல அங்க எனிமி இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் பாவங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் புரட்டி புரட்டி எடுக்காங்க. எனக்கே கஷ்டமா இருந்துச்சு. இந்த மைண்ட் வாய்ஸ் அவங்க கிட்ட எதிர்பார்த்தேங்க கண்டிப்பா. ஏன்னா ஒரு இதுல ஜெயிச்சிட்டாங்கன்னு ஒரு இதுல ஜெயிக்கணுங்கிற ஆதங்கம் எல்லாருக்குமே இருக்கும். நான் தான் சொன்னேன்ல, எப்படியாவது இது அடிக்கதான் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு. இருந்தாலும் அவங்க விடுறப்பாடு இல்லையே, போட்டு புரட்டி தான் எடுக்காங்க. சாரி ப்ரோவும் அந்த மாட்டு நவபிட்டா ப்ரோவும் கடைசியா யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கறதையும் இப்பவே வீடியோ ஃபுல்லா பாக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த உதவகரை நம்பி வந்து ஒரு உதவகர இந்த ரெண்டு உதவகரை ஒண்ணா சேர்ந்து உருப்படாம தான் போப்போம். இந்த டைலாக் யாருக்கு செட் ஆகுதுன்னே தெரியல. இருந்தாலும் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி விட்டு இந்த டைலாக் போட்டு விட்டாச்சு. ஸோ யாருக்கு செட் ஆகுங்கிற நீங்களே சொல்லிருங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த ரூம் மேட்ச்ல தாங்க இந்த மாதிரிலாம் நடக்குது. இதுலதான் விளாண்டு ட்ரெயின் அப் ஆக முடியும் போல இருக்குது. நம்மளா பிஆர்ல போயிட்டுலாம் டேரக்டா மண்டேல அடிச்சு பத்திருந்தானா? அப்படி சும்மா தாங்க ஒரு மேட்ச்ல போய் விளாண்டேன், அதுக்கே மண்டேல அடிச்சு கீழே படுக்கப்பட்டாங்க. என்ன பண்றது, அவங்களாம் ப்ரோ பிளேயர் மாதிரி இருக்காங்க, நம்ம கொஞ்சம் பாட்டு மாதிரி இருக்கும். சரி பரவாயில்ல, நானும் ஒரு நாள் ப்ரோ பிளேயராகவே அப்போ போது அவங்க எல்லாத்தையும் நானும் இதே மாதிரியே வச்சு செய்வேன். ஸோ நானும் இனிமேல் வந்து ரூம் மேட்ச்லயே நல்லா ட்ரெயின் போயிட்டு அதுக்கப்புறம் பிஆர்ல களத்தில் இறங்கலாம்னு வச்சிருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் நார்மலாக எப்பவும் போல அப்பப்போ பிஆர் ரேங்கில் போகிறது இல்லைனா ரூம் மேட்ச்ல விளாடணும்னு முடிவே எடுத்துட்டேன். ஆனால் எனக்கு இவங்க இதில் ரொம்ப பிடிச்சது வந்து காதல் ஒழிக 2 ப்ரோ தான். ஏன்னா நல்லா அடிப்பாங்க, நான் பார்த்த எல்லா மேட்ச்லையும் தரமாக அடிக்காங்க. நீங்க யார் பிடிக்கும்னு சொல்லுங்க. நீ படிச்ச ஸ்கூல்ல ஹெட்மாஸ்டரா இருந்துட்டு அப்போ ஹெட்டுக்கு தான் இவங்க குறி வைப்பாங்களா என்ன? பாக்கத்தான போற எப்படி அடிக்கிறாங்கன்னு. ஏ அப்பா, எவனுக்காவது பொண்டாட்டி குழந்தை குட்டியின் சென்டிமெண்ட் கிண்டிபிட்டு இருந்தா அப்படியே ஓடி போயிடு. உங்களுக்கே தெரியும் யார் எப்படி அடிச்சோம் அப்படிங்கறது. சோ கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு பாருங்க. சோ இந்த 4 பேர்ல யாராவது நம்ம இதை வீடியோ பாக்குங்க அப்படின்னா நீங்களும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆனா ரூம் ஆச்சு சீக்கிரம் முடியும்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா இவங்க இது எப்போ 30 நிமிஷம் நினைக்கேன் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணல. எம்பட்டு நேரம் விளாடுறாங்க, அவ்வளவு மாத்தி 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 மாத்தி. ஐயே தலைவர் சிங்க வந்துட்டாடா, இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்பினா போகும்டா, பனிமலை எரிமலையா பாருடா. இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார். எங்க எல்லாத்தையுமே பார்த்தாச்சுங்க, இதுக்கு மேல என்னத்தங்களா அங்க பாக்குறது? என்னையும் மதிச்சு இன்வைட் பண்ணாங்க, அதுக்கே தலைவணங்கிறேன். சில விஷயங்கள் கேட்கறத விட பாக்குறது தான் த்ரில்லிங்கா இருக்கும். See me in action. அதான் அதான் பார்த்துட்டு தான் இருக்கோம், எப்படி அடிக்கிறீங்க, எப்படி அடி வாங்குறீங்க அப்படிங்கறதெல்லாம். சோ இத பார், எனக்கு உனக்கு தான் சண்டை, இந்த பாஷாவுக்கு ஆண்டோனிக்கு தான் சண்டை. நீ ஒரு கோழை, ஒரு கோழை கூட சண்டை போடுறது எனக்கு பிடிக்காது.
இருந்தாலும் அப்படி சொல்லக்கூடாதுங்க, யாருமே இங்க கோல கிடையாது. நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டரா? என்னங்கடா நீங்க எல்லாருமே இதே டைலாக சொல்றீங்க, நானும் இனிமே ஹெட் மாஸ்டர் தான்டா. எனக்கு போட்டு கொடுக்க தெரியாது, போடத்தான் தெரியும். எனக்கு அப்படி இல்லைங்க, போட்டு கொடுக்க தெரியாது, போடவும் தெரியாது, ரெண்டுத்துக்கும் இல்லாத நடுசுல உள்ள ஆள் நான். நீங்க எப்படின்னு சொல்லுங்க. ஆட்டத்தை ஆரம்பிச்சது நீ, நடத்திட்டு இருக்கிறதாவ, ஜெயிக்க போறது நான். இந்த வீர வசனம்லாம் இந்த டைம்ல நமக்கு தேவையா கோபி? யான் கோபி இப்படி? ஆனா எங்க ஆட்டம் வெறி தனமா இருக்கும். எப்படி ஆட போறீங்க? நான் பார்க்க தானே போறேன், யாரு ஜெயிக்கான்னு இதுல வச்சு தெரிஞ்சுக்கிடுவேன். ஐயோ போச்சு, இதுக்குதான் இவ்வளவு வீர வசனங்களா கோபி? யான் கோபி இப்படி நடப்பதே நடக்கட்டும்னு விட்டுட்டு போடறான், அதை விட்டுட்டு இவ்வளவு டைலாக் பேசலாமா? இங்கூடிய ஒருத்தர் வருவான் பாருங்க, அவனை எவ்வளவு அடிச்சாலும் மண்டையில அறிவே வராதுங்க. எத்தனாட்டி அடிச்சிருப்பாங்க திரும்ப அவங்க, கொஞ்சம் கூட அடி அசையலையே. இப்படி போகணும்னு சரியா சொல்ல தெரியல, வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே போகணும்னு தோணுது, போக முடியுமா? என்னங்க உங்க பிளேயிங் எல்லாம் வச்சு ஒரு வழியே ஏதோ பண்ணலாம், கரெக்ட் பண்ண மாதிரி தெரியுத, பொண்ணுங்க வயசுல உள்ள வந்துகிட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸாக இருங்க, ஜாலியாக இருங்க, வேறு எந்த இது வேண்டாம். நமக்கு கேம் உண்டு, கேமிங்கில் பிளேயிங் உண்டு, நம்ம ஹீரோயிக்காக வி பிளேயராக ரீஜியனாக எல்லாமே போக நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதில் கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ரூட்டு கொஞ்சம் விட்டால் வேறு எங்கெல்லாமோ போய்கிட்டு இருக்குது. கான்சென்ட்ரேஷன் நந்தினி, 3 வருஷமாக பில்டப் தான் கொடுக்குறாரு, உன்னத்தையும் உடைக்க மாட்டேங்கிறாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கய்யா, எங்கள் அண்ணன் என்ன ஆட்டம் ஆடுவாங்கன்னு நோப்பிட்டானா சும்மாவா? சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது. நீங்க ஒரு கிலோ எடுக்கிறதுக்கு நான் ஊர்ல உள்ள எல்லா டைலாக்கையும் போட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க என்னடானா இப்படி சுத்தி சுத்தி விளாண்டுகிட்டு இருக்கீங்க? போய் அடிங்கய்யா ஒரு பக்கம் எவனாது. பாத்துக்கிட்டு இருக்கல, எல்லாரும் க்ளோவில போட்டு சுத்தி சுத்தி வரையில எப்படா அதை அடிப்பீங்க அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துருதுங்க எனக்குலாம். எங்கயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். பயந்து பயந்து சாவணும். நீ சொல்றத நான் என்னடா செய்யறது? நான் சொல்றத நீ செய்யடா. பொறுக்கி புறம்போக்கு பரதேசி பன்னாட திருட்டு எச்சிக்கல நாய. நம்மளும் எல்லாம் சொல்லி திட்டி தான் பாக்குறோம், ஒன்னா சர்ற மாதிரி இல்ல. ஆனா எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். பேசின பேச்சுக்கு அடி வாங்கி படுத்து கிடக்குது ஒண்ணு பின்னாடியா? சரி இந்த மேட்ச் ஐயோ ரெண்டு மேட்ச் தாங்க இருக்கு, எதை முடிப்பீங்களோ முடிங்க டக்குன்னு. நமக்கு சாவு பயத்தை காட்டினா நம்ம அவங்களுக்கு சாவையே கொடுக்கணும், அதுதான் நம்ம கொடுக்கற பெஸ்டான ரிவெஞ்சா இருக்கும். அவர் இல்லாத இடம் இருக்குமாங்க, எல்லா பக்கமும் இருப்பாங்க. போட்டானா இதுதான் சொல்றது, ஓவரா பேசாதான்னு. டைலாக் போதும் ஒரு. போதுங்க, இன்னும் ஒரு கில்லு எடுத்த பாடு இல்ல. நான் என்னத்தை சொல்றது நீங்களே பாருங்க. சாரி பாஸ். சாரி மட்டும் போதும்னு சொன்னா போதுமா தலைவா? மகாபிரபு நீங்க எங்கே வந்துட்டீங்களா? அட என்னையாவே நீர்ல இருப்பேன் நெருப்புல இருப்பேங்க மாதிரி எல்லா பக்கமும் வந்து மண்ட சாட்டா கொடுத்துட்டு இருக்காரு. சே வேற லெவல் தான். இந்த பிஜிஎம் வரை ஒரு வெறி வரும் பாருங்க. ஊரு உள்ள இருக்கிற எல்லாருமே என்ன பார்த்து பயந்து பயந்து ஓடனா நான் யார் கூட தான் சண்டை போடுறது? நீங்க சண்டையே போட வேண்டாம்னு தான் நாங்க சொல்றோம். திடீர்னு வந்து இறங்கி இருக்கேல, அவங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்குமா இல்லையா? அவனுக்கு பயம் இல்ல சார், அவன் உங்களை கூட்டு போய் கொன்னுடலாமான்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். ஒய்யால நீ என் கையால தான் மரணம் ஆகப் போற. ஆனா அவன் உங்க கையால சாக மாட்டான். உங்களுக்கு
வர வர கொசு தொல்ல தாங்க முடியல. பாத்தியாடா இவ்ளோ பெரிய ஊசி எடுத்து சுட்டிருக்க, கொசு கடின்ட்டு போது. மாப்பிள்ள, இந்த அம்மாவுக்கு பீப்பா நிறைய மருந்து வச்சு பீரங்கில வச்சு சுட்டாலும் ஒன்னும் ஆகாது. என்ன பாடி அப்படி டான் பிஜிஎம் போட்டிருக்கேன், இவங்க என்ன சுத்துறாங்க? இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர. நீ பாக்குற சகல என் அடிய பாத்துருக்க என்ன? ஐயோ, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டைமுங்க. யார் ஜெயிக்க போறோம்? ஆஹா, போச்சு, ஜெயிச்சிட்டாங்க. கடைசியா வின் பண்ணது நம்ம சாரி ப்ரோவும் மாற்று நவ பீட்டாவு ப்ரோவு தான். கங்க்ராச்சுலேஷன். இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, இவரு, எங்க அண்ணன். ஐயோ, பாசு தொல்ல என்னையே கொல்ற போல இருக்கு. ஓகே காய்ஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ப்ளே பண்ணி உங்களோட வீடியோஸை டெலிகாஸ்ட் பண்ணணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.